கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதியன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பணமதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்த அறிவிப்பினை வெளியிட்டார் அன்றைய தினம் நள்ளிரவு முதல் ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் புழங்க தடை விதிக்கப்பட்டது இந்த பணத்திற்கு பதிலாக புதிய ஐநூறு ரூபாய் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்டது பழைய ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் கொடுத்து புதிய ரூபாய் நோட்டுகளை வாங்கிக் கொள்ள அரசு மக்களுக்கு வழிவகை செய்தது இந்தியாவில் ஏற்பட்ட பணமதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு ரூபாய் நோட்டுகள் தொடர்பான செய்திகள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றது தற்போது ரூபாய் நோட்டுகள் தொடர்பாக நிதி அமைச்சகத்திலிருந்து மிகப்பெரிய தகவல் வெளியாகியுள்ளது பணமதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு எவ்வளவு உயர்ந்துள்ளது என்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இது தவிர ஐநூறு ரூபாய் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் குறித்தும் அரசாங்கம் முக்கியமான அறிவிப்பை நாடாளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளது பணமதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சகம் பதிலளித்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆண்டு அறிக்கையின்படி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் பணப்புழக்கம் பதிமூன்று லட்சத்து முப்பத்தையாயிரத்து இருநூறு ரூபாய் கோடியாக இருந்தது இது மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தில் எட்டு புள்ளி ஏழு சதவீதமாகும் மார்ச் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் பணப்புழக்கம் பதினெட்டு ரூபாய் லட்சத்து இருபத்தொன்று ஆயிரத்து முன்னூற்று பதினெட்டு கோடியாக இருந்தது இது மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தில் பத்து புள்ளி ஏழு சதவீதமாகும் மார்ச் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் பணப்புழக்கம் இருபத்தொன்று லட்சத்து முப்பத்தாறு ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாயாக இருந்தது தற்போது பழைய ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை மாற்றிக் கொள்ளும் வசதி வெளிநாட்டினருக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவி வருவது மக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்